ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா சின்ன குழந்தையா சந்நியாசம் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவரோட தகப்பனார் அவரை ஒரு வயது முதிர்ந்த ஜோசியர்கிட்ட அழைச்சிட்டு போயிருந்தார். அங்க சின்ன பையனா இருந்த மகாபெரியவாளோட ஜாதகத்தை பார்த்த அந்த ஜோசியர் ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து அவரோட பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணினார். அந்த பாதாபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்த்தத்தை தன்னோட தலையில புரோக்ஷணம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் குடிச்சார். அதுக்கப்புறம் பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். நீங்க எவ்வளவு பெரியவர், என் பையன் காலில் ஏன் விழறேன்னு மகாபெரியவாளோட தகப்பனார் கேட்டாரா. அதுக்கு அந்த ஜோசிய பெரியவர், லோகமே நமஸ்காரம் பண்ண போற மகான் என் முன்னால நிக்கிறார், அந்த சமயத்துல நான் உயிரோட இருப்பேனான்னு சொல்ல முடியாது, அதனால இப்பவே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னு குரல் தழுதழுக்க சொன்னாரா. உண்மையாவே உலகமே நமஸ்கரிக்க கூடிய நிலையில மகாபெரியவா எத்தனை பேரோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கார், எத்தனை குடும்பங்கள்ல அவர் விளக்கேத்தி வச்சு சுபீட்சமா வாழ வச்சிருக்கார், யாரோட மனசும் நோகாதபடி எத்தனை பேருக்கு எத்தனை விதமா பரிகாரங்களும் ஸ்லோகங்களும் சொல்லி கொடுத்து கர்மாலேருந்து விடுவிச்சிருக்கார். அதுல ஒரு நிகழ்வை இப்ப பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவிக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்த நேரத்துல ஒரு நாள் அந்த மனைவியோட கனவுல பரமாச்சாரியார் வந்தார். அவ வீட்டுக்குள்ள வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு பூஜை அறையையும் பார்த்துட்டு வெளியில போறார். அப்போ அந்த பெண்மணி ஆச்சாரியா கிட்ட என் குழந்தைய பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றா. அதுக்கு மகன், நீ குழந்தைய அங்க தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அத்தோட கனவு கலைஞ்சுடுறது. அன்னியிலிருந்து அந்த பெண்மணிக்கு காஞ்சிபுரம் போய் ஆச்சாரியால தரிசனம் பண்ணணும்னு ஒரு தவிப்பு. ஒரு நாள் கணவனோட குழந்தையை எடுத்துட்டு காஞ்சிபுரம் சங்கர மடத்துக்கு பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக போறா. அங்க ஆச்சாரியால பாக்கிறதுக்கு கார்த்தாலேயே பெரிய கூட்டம் காத்துருந்தது. கையில மூணு மாச குழந்தை. அந்த பெண்மணி கொஞ்சம் கூட மனசு தளரல. எவ்வளவு நேரம் ஆனாலும் பெரியவாளை தரிசனம் பண்ணாம இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன்னு ஒரு முடிவோட குழந்தைய மடியில வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டா. சாயங்காலம் ஆச்சாரியால் தரிசனம் ஆரம்பிச்சது. அப்போ ஒரு அணுக்க தொண்டர் அந்த பெண்மணி கிட்ட வந்து குழந்தையை பெரியவா கிட்ட கொடுக்க சொன்னார். பெரியவா அந்த மூணு மாச குழந்தைய தன்னோட மடியில வச்சுட்டு குழந்தைக்கு பேர் வச்சாச்சான்னு கேட்டார். இல்லைன்னு அந்த தாய் சொன்னார். அப்படின்னா இவளுக்கு காமாட்சின்னு பேர் வெயின்னார் பெரியவா. அதுக்கு அந்த பெண்மணி, என்னோட பேர் காமாட்சின்னு சொன்னார். சரி அப்படின்னா இவளுக்கு அனுஷான பேர் வையினார். ஆச்சாரியாளோட மடியில 20-30 நிமிஷங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தாய்கிட்ட திரும்ப கொடுத்தார். மகான் தன் மடியில குழந்தைய வச்சுட்டு இருக்கிறத பார்த்ததுல அங்க கூடியிருந்த வாளுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அப்போதான் அந்த பெண்மணிக்கு மகான் கனவுல வந்து குழந்தைய அங்க கொண்டு வான்னு சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சுது. மகாபெரியவரை தரிசனம் பண்றதுக்கே ஒரு குடுப்பனை வேணும். எங்கும் நிறைந்த அந்த பரபிரம்மத்தோட மடியில இருக்கிறதுக்கு அந்த குழந்தை செஞ்ச தவந்தான் என்னன்னு யாருக்கு தெரியும்? அந்த பரபிரம்மத்துக்கு மட்டும்தான் தெரியும். அவரோட ஜாதகத்தை நம்ம பூஜை அறையில வச்சு வழிபட்டா எல்லா நலனும் கிடைக்கும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.